ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீடு. சட்டப்பிரிவு 370 திரும்பப் பெறப் போவதில்லை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரில் கடந்த 10 ஆண்டுகளாக அமைதி நிலவி வருகிறது என அமித்ஷா பேச்சு. உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் உறுதி. கொல்கத்தா பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகவில்லை, டிஎன்ஏ அறிக்கையில் தகவல். கடலூரில் நெல் கொள்முதல் செய்ய லஞ்சம் கேட்ட அதிகாரிகள், மனமுடைந்த விவசாயி தற்கொலை முயற்சி. சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சொற்பொழிவு நிகழ்ச்சி சர்ச்சையான விவகாரம். தலைமை ஆசிரியர் தமிழரசியை பணியிடமாற்றம் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியை தொடர்ந்து சைதாப்பேட்டை அரசு பள்ளி தலைமை ஆசிரியரும் இடமாற்றம். சைதாப்பேட்டை பள்ளியிலும் மகாவிஷ்ணு சொற்பொழிவு ஆற்றிய நிலையில் நடவடிக்கை. அசோக் நகர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியைக்கு ஆதரவாக சக ஆசிரியைகள் போராட்டம், பணியிடமாற்றம் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தல். பள்ளி நிகழ்ச்சிகளில் உரையாற்றுபவர்களின் முழு விவரங்களை அறிந்த பின்பே அழைப்பு விடுக்க வேண்டும், ஆசிரியர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர், பள்ளிக்கு சொற்பொழிவாளர்களை பேச அழைக்கும் போது அனுமதி பெறுவது கட்டாயம் எனவும், சர்ச்சைக்குரிய பேச்சாளர்களை அழைக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். அரசு பள்ளிகளில் அரசு சாரா அமைப்புகளின் நிகழ்ச்சிகள் நடத்த தடை. அசோக் நகர் பள்ளியில் சொற்பொழிவு நிகழ்ச்சி சர்ச்சையானதால் பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை. ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பள்ளி மாணவர்கள் போராட்டம் நடத்துவதாக சிலர் திசை திருப்பி வருகின்றனர். அசோக் நகர் அரசு பள்ளி விவகாரத்தில் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் குற்றச்சாட்டு. அசோக் நகர் பள்ளி விவகாரத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை மீது எந்த தவறும் இல்லை என ஜாக்டோஜியோ கருத்து. சொற்பொழிவு ஆற்றிய அமைப்பு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். வெளிநாட்டில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட இபிஎஸ் வலியுறுத்தல். கார் பந்தயம் மூலம் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டியில் தாவேகா மாநாடு நடத்துவது தொடர்பாக காவல்துறை எழுப்பிய 21 கேள்விகள், எழுத்துப்பூர்வமாக விளக்கத்தை மாவட்ட எஸ்பியிடம் வழங்கிய புசி ஆனந்த். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட விவகாரம், தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி கைது. தஞ்சை அருகே லிப்ட் கொடுப்பது போல் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண், போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்ற 2 குற்றவாளிகளுக்கு எலும்பு முறிவு. திருவள்ளூர் வெள்ளிவாயல் பகுதியில் எரிவாயு கேஸ் குழாய் வால்வில் திடீர் கசிவு, பயங்கர சத்தத்துடன் புகை மூட்டம் பரவியதால் மக்கள் அச்சம். தமிழகத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் உயர்வு, 20,000 ரூபாயிலிருந்து 21,000 ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியீடு.
சென்னை பெருநகரில் 1519 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட அனுமதி. கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. சேலத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் பூஜை பொருட்கள் விற்பனை அமோகம், வியாபாரிகள் மகிழ்ச்சி. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி முக்கொம்பு மேலணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறப்பு. காவிரி ஆற்றில் 15,000 கனஅடி நீர் வெளியேற்றம். சென்னையில் பயிற்சி நிறைவு செய்யும் ராணுவ இளம் வீரர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் சாகச காட்சி. தற்காப்பு கலைகள், குதிரை ஏற்றம் உள்ளிட்டவற்றை செய்து அசத்தல். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டவர் கைது. 4.5 கிலோ கஞ்சா பறிமுதல். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இரவு நேரங்களில் வீடுகளை நோட்டமிடும் டவுசர் கொள்ளையர்கள். வீட்டில் திருட முயன்றபோது அலாரம் அடித்ததால் தப்பியோட்டம். உதகை அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கு. வடமாநில இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. காங்கிரஸில் இணைந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவும் காங்கிரஸில் இணைந்தார். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றார் இந்திய வீரர் பிரவீன்குமார். ஆடவர் உயரம் தாண்டுதல் T64 பிரிவில் வென்று அசத்தல்.